ரீசண்டாக நிறைய பேர் கால் பண்ணி ஹலோ அடடா கிரியேட்டர்ஸா அப்படின்னு கேட்குறீங்க, ப்ளஸ் எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போ நம்மகிட்ட டச்சில் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அடடா கிரியேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளுங்க, www.adadacreators.com அப்படின்ற வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது. எங்களோட டீம் யார் யார், எங்கள் டீமு, அப்புறம் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் என்ன, எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீட்டாக நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் சப்போர்ட் வேணும், இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும்னாலும் அதுக்கும் சில பேக்கேஜஸ் வச்சுருக்கிறோம். ஓரளவு அதில் வந்து சில ஜெனரிக் பேக்கேஜ் தான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் திறமையை பொறுத்து நாங்களே கஸ்டம் பேக்கேஜும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ரீசண்டாக நம்மகிட்ட ஜாயின் பண்ணது டெய்லர் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய தேவையை பொறுத்து அதுக்கேற்றபடி ஒரு டேர்ம்ஸ் செட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி யார் திறமையோடு வந்தாலும் சரி, இல்லை நல்ல டேலண்ட்ஸ் இருந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மகிட்ட அசோசியேட் பண்ணணுனாலும் எதர் வி ஹையர் தம் ஆர் வி அசோசியேட் வித் தம், அந்த மாதிரி தான் போகுது. இப்போ நம்ம வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் www.adadacreators வெப்சைட்டு. இதில் நம்ம ஹோம் பேஜில் ஆப்வியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவர் யூடியூப் சேனல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா. இந்த யூடியூப் சேனல்ஸ் பற்றி கூட பார்ப்போம் ஒவ்வொன்றா. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த தமிழ் சேனல், இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது 1,800,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் முழுக்க முழுக்க நம்ம வந்து நியூஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சில அன்பாக்சிங் வீடியோஸ் கூட இனிஷியலாக ட்ரை பண்ணியிருக்கோம், இப்போ குறைச்சிட்டோம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இதில் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரேசி டாக். கிரேசி டாக் அப்படின்றது வந்து ஒரு நாங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பண்ணுற ஒரு சேனல். பட் இன்னொருத்தவங்கன்னு அவங்கள வேறுபடுத்தி பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களும் எங்களோட ஃபேமிலியில் ஒரு இது தான். அதனால் இட் இஸ் முழுக்க முழுக்க அடடா கிரியேட்டர்ஸோட சேனல்னு தான் நான் சொல்லுவேன். பட் சேர்ந்து பண்ணுறோம். இது வந்து ஒரு தனி டீம் வந்து இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், கண்டென்ட் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, எடிட்டிங் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, பப்ளிஷிங், ப்ரொமோஷன், இந்த மாதிரி பல ஆஸ்பெக்டாக பல பீப்புள் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து டெக் பாஸ். டெக் பாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இனிஷியலாக சுதர்ஷன் வந்து தமிழ் சேனலில் தான் அன்பாக்சிங்லாம் பண்ணார். அப்புறம் அவருடைய திறமையை நம்ம பார்த்துட்டு இவருக்குன்னு ஒரு சேனல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். அது ஆரம்பம் ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து ரொம்ப ஹி ஹேட் அ டஃப் டைம் டெவலப்பிங் இட். அது ஒரு அடுத்த நிலைக்கு வரவே இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீ ரெகுலராக பண்ணு, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா நீ உன்னுடைய திறமை நல்லாயிருக்கு, மக்கள் உன்னை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தான் சொன்னோம். அதுபடி எங்கள் சைடு எங்களால் என்ன ப்ரொமோஷன் பண்ண முடிஞ்சதோ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் டக்குன்னு பிக்கப் ஆயிடுச்சு. பிக்கப் ஆகி இப்போ நியர்லி 5.5 லட்சம் பீப்புள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் இது நம்பர் 1, அதாவது அதிக தமிழ் பேசும் டெக்னாலஜி சேனல், அதாவது அதிக தமிழ் பேசுகிறவங்க ஃபாலோ பண்ணுற டெக்னாலஜி பேஜாக வந்து டெக் பாஸ் இருக்குது. நம்பர் 1 ஃபேஸ்புக் பேஜ் இன் டெக்னாலஜி இன் தமிழ். அதுக்கப்புறம் ஃபுட் ஃபன் ட்ராவல். ஃபுட் ஃபன் ட்ராவல் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க எங்களோட டீம் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபுட் ஃபன் ட்ராவலே ஆரம்பித்தோம். அதனால தான் நீங்கள் வந்து ஃபுட் ஃபன் ட்ராவலில் இந்த ஒரு பர்டிகுலர் நபர்னு பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க இது வந்து எங்கள் டீம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ இந்த சேனலை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங்கில் வந்து சுதர்ஷன் வந்து நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுறத போட்டிருப்பான், நிறைய இடத்துல சாப்பிட்டதை போட்டிருப்பான், நான் சில இடத்துல சாப்பிட்டதெல்லாம் போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், என் ஒய்ஃப் அவங்களும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் அஸ் அ ஹோலாக ஏதாவது ஹோட்டல் போகிறோம் இல்லை ரிசார்ட் போகிறோம் அப்படின்னா அந்த அனுபவங்கள்லாம் இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வாகனம் சேனல். வாகனம் சேனல் வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமொபைல் கண்டென்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் இப்போ 3 பேர் வந்து டெடிக்கேட்டடாக வாகனம் சேனலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு கண்டென்ட்டு அவங்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமொபைல். பிரசன்னா, சூர்யா, அப்புறம் தீபக், இந்த 3 பேர் தான் அதை பார்த்துட்ருக்கிறாங்க. இந்த சேனல் வந்து இப்போ 1 லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, ரீச் ஆயிரும். ஸோ எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன சேனலில் டெய்லர் ப்ரோ 3 நாளுக்கு முன்னாடி ரீச் ஆச்சு. வாகனம் சேனல் இன்னும் 2-3 நாளில் 1 லேக் தாண்டிரும். ஸோ இது எங்களுக்கு வந்து லைக் ஏற்கனவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரத்தோட
இந்த அங்கீகாரமும் கிடைக்கும், சில்வர் ப்ளே பட்டன்ஸ் கிடைக்கும், அது சந்தோஷம். கோவை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடுத்து ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டீம் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுமே அடடா கிரியேட்டர்ஸில் ஒரு பார்ட்டு தான். நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து கேமரா எக்யூப்மெண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் அப்பப்போ தேவைப்பட்டால் ரிசோர்ஸஸ் சப்போர்ட் கூட கொடுக்குறோம், ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வந்து க்ரியேட்டிவாக செம கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, புதுசு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் எதுவும் பெரிய அளவில் கிளிக் ஆகலை. சில வீடியோஸ் எல்லாம் நல்லா வைரலாகிருக்கு, பட் சேனல்லேருந்து அது வைரல் ஆகலை. எல்லாமே வாட்ஸ்அப்பு அப்புறம் மற்ற ஃபேஸ்புக் பேஜஸ் எடுத்து போட்டு வைரல் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் சில விஷயங்களை வந்து பாராட்டியே ஆகணும். அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மதுரை எக்ஸ்பிரஸ்னு ஒரு சேனல், பட் இப்போ நாங்கள் அதை வந்து ஹோல்டில் வச்சுருக்கோம். ஏன்னா யாருக்கும் அஞ்சோம் அப்படின்னு ஒரு சேனலுக்கு இப்போ அதை மாற்றிருக்கோம். மதுரை எக்ஸ்பிரஸ் சேனலை வந்து பேசாமல் வித்துடலாமா அப்படின்னு தான் யோசித்துட்ருக்கோம். ஸோ ஏன்னா எங்களால் அட் ஏ டைமில் ரெண்டு கான்செப்ட் சேனல் மதுரையிலேருந்து பண்ண முடியல. ஏற்கனவே ஒன்று கோயம்புத்தூரில் கோயவை எக்ஸ்பிரஸ்னு பண்ணுறோம், யாருக்கும் அஞ்சோம்னு மதுரையிலேருந்தும் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கான்செப்ட் சேனல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கப்புறம் ஆரோக்கிய நலவாழ்வு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹெல்த் ஓரியன்ட் டாப்பிக்கை பேசும். அதுவும் ராஜபாளையத்தில் அரவிந்த் ஹெல்த் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, அங்கே முகாம் நடக்கும், ரெசிடென்ஷியல் கேம்ப்ஸ். நம்ம போய் ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கி அங்கே நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கலாம், ப்ளஸ் நாலேஜாகவும் கற்றுக்கலாம். அதை வந்து இங்கே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். இதுவுமே 90,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ போயிட்டுருக்கு. இதுவுமே விரைவில் 1 lakh சப்ஸ்கிரைபரை ஹிட் ஆயிரும். ஸோ சந்தோஷமான விஷயம். இயற்கை நலவாழ்வு அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல், இந்த சேனலில் வந்து நம்ம அங்கங்கே ட்ராவல் பண்ணுறப்ப அந்த கிராமத்தில் பாரம்பரியம் மிக்க விஷயங்கள் எல்லாம் இதில் போட்டுட்ருக்கோம். குறிப்பாக கருப்பட்டி கருப்பட்டி எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி காய்ச்சுறாங்க, பனைமரத்துலேருந்து பதநீர் எப்படி இறக்குறாங்க, அதுக்கப்புறம் இயற்கையான மருத்துவங்கள்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆனந்த வாழ்வியல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், இது வந்து 3 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ போயிட்டுருக்கிற ஒரு யூடியூப் சேனல். இதில் வந்து மதன மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சிவகாசியிலேருந்து நம்மளுக்கு வந்து பேசிட்டு போகிறாரு. அவருடைய முழு நாலேஜையும் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, ரிட்டையர்டு ஆனாலுமே முழு நாலேஜையும் இதில் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அவர் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கிட்ட பல ஹெல்த் ரிலேட்டட் விஷயம், ஜோசியம், அப்புறம் கோயில்கள் பற்றி அதெல்லாம் இதில் பேசுகிறாங்க. அப்புறம் தற்சார்பு வாழ்வியல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், தற்சார்பு வாழ்வியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பேஷனுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். ஏன்னா தற்சார்பு அப்படின்றது வந்து இந்த ஒரு 1990 காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய டிவியில் இருக்கிற டிவியில் அட்வர்டைஸ் பண்ணி நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி பல விஷயங்கள் நம்மளை வாங்க வச்சு நம்மளுடைய அந்த தற்சார்பவே இழந்து இப்போ எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இந்த தற்சார்பு அப்படின்றத வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த இந்த சேனல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் வருச்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பறவை பாலா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இயற்கை வேளாண்மையை மட்டும் இயற்கை வேளாண்மை பண்ணிவிட்டு அங்கே வரவங்களையும் அங்கே இப்போ நீங்கள் வேளாண்மை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தங்க வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அது வந்து ஜஸ்ட்டு இயற்கை வேளாண்மை மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியலாகவும் அதை மாற்றிருக்கிறாரு. ஸோ இதுதான் தற்சார்பு வாழ்வியல். நம்மளுக்கு ஒரு லேண்ட் இருக்குதுன்னா அந்த லேண்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செலிப்ரேஷனாக நகர்த்தலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒரு லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல நாங்கள் எங்கள் டீமெல்லாம் மாதம் மாதம் பௌர்ணமி நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும். பௌர்ணமி நாள் அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவோம். போயிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா கிணத்துல ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அங்கே போடுற அரிசி வித்தியாசமான அரிசி, அதாவது நாகர்கோயில் மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அரிசி சாப்பாடை தான் சாப்பிடுவோம். சில நாள் நான்வெஜ்ஜஸும் இருக்கும், முட்டை குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் கூட போடுவாங்க, சில நாள் வெஜ்ஜும் இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப பாரம்பரியமாக சமைக்கிற ஒரு இது. அங்கே பயிற்சிக்காக வந்திருக்கிற பசங்களே சமைப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பயிற்சியை வந்து சமைக்கிறதுக்கு தான் கற்றுத்தராங்க. தற்சார்புன்றது வந்து தன்னைத்தானே எப்படி நம்ம வந்து அந்த வாழ்க்கையை இது பண்ணிக்கிறதுன்றதுக்காகவே அந்த தற்சார்பு. ஸோ அதில் இருக்கிற பசங்க சமைப்பாங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் முடிய அந்த பயிற்சி தரப்படுது. எல்லாமே முற்றிலும் இலவசம், யார்கிட்டையும் கட்டணம்லாம் வசிக்கல. சொல்லப்போனால்
அவர் ஃபுட்டு இதெல்லாம் தந்துட்டு அந்த அந்த ஒரு வயலில் மட்டும் பார்த்தா போதாதுன்னு இல்லாமல் மற்ற ஊரில் இருக்கிற வயலுக்கும் அனுப்பிச்சி வைப்பார். ஏன்னா இங்கே வந்து சில அனுபவம் கிடைக்குதுன்னா அங்கே போனால் வெவ்வேறு அனுபவம் கிடைக்கும், அந்த பசங்க இன்னும் மேம்படுவாங்கன்றதுக்காக அப்படியெல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் டெஃபினட்டாக அந்த தற்சார்பு வாழ்வியல் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் அது வீடியோவாக கன்வேயாக இருக்காது, நான் சொல்கிற அளவுக்கு கூட வீடியோ அதை கொண்டு வரல, நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக அது பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கூட யாரும் எடுத்து பண்ணல, அப்பப்போ யாராவது ஏதாவது வீடியோவாக போடணுன்னா போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் சட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், இது வந்து முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த சேனல். நம்மகிட்ட சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர், அவர் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த சேனலும் இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் நியர்லி 80,000 ஃபாலோயர்ஸ் இந்த சேனலுக்கு இருக்கிறாங்க. ஸோ யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் செம்ம ரீச் போயிட்டு இருக்குது. யூடியூப்லேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, நியர்லி 40,000-45,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சட்ட பஞ்சாயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வை தந்துட்டுருக்குறோம், சட்டம் பற்றிய புரிதலை தந்துட்டுருக்குறோம் இந்த சேனல் மூலமாக. இதில் அவர் மட்டும்தான் பேசுவாரா, மற்ற லாயர்லாம் பேசக்கூடாதானா? தாராளமாக யுவர் வெல்கம். நீங்கள் உங்களுக்கு நல்ல லாயர் இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஏதாவது கேஸ் ஸ்டடி கேஸ் பை கேஸாக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், அவரையுமே நம்ம இந்த சேனலுக்கு பயன்படுத்திக்கலாம். லைக் அவங்களோட அந்த நாலேஜையும் நம்ம கடத்தலாம் இந்த சேனல் மூலம். அதுக்கப்புறம் எம்கே இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த சேனல் வந்து ஆக்டிவாக இல்லை, ஏன்னா இந்த பையன் நம்ம இருந்தால் மனோஜுன்னு சொல்லி ஒரு பையன், அந்த பையன் இப்போ வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபிக்கு இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. கோபி ஆக்சுவலாக வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் இந்த பையனுக்கும் ரெஃபர் பண்ணேன். அவனுக்கு வந்து இப்போ அதிகம் ட்ராவல் ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகம் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால இப்போ அதில் போய் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபிக்காக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு, டெல்லியில் போய் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்காக. ஸோ 1 மந்த்து அதில் தான் டெல்லியில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் எம்கே இன்ஃபோ சேனலில் நாங்கள் வேறு ஏதாவது மாற்றலான்னு யோசிக்கிறோம். ஏதாவது நல்ல திறமையான பீப்புள் இல்லை இதுக்கு ரிலேட்டடாக யாராவது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு யோசித்துட்ருக்கோம். அப்புறம் கேம் ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், இது ரீசெண்டாக நாங்கள் விலைக்கு வாங்கின ஒரு சேனலை தான் கேம் ஹண்டராக மாற்றிருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் பற்றி போட்டுட்ருக்கோம். அப்புறம் தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், தமிழ் அகாடமி பற்றி சொல்லணும்னா மோர் இன்டூ அகடமிக்ஸ். லைக் இதில் வந்து மக்களுக்கு சில இதை டீச் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்து அகடமிக் சார்ந்து, அதாவது நம்ம அன்றாட படிக்கிற விஷயங்களில் இதெல்லாம் பாடமாக படிச்சிருக்க மாட்டோம், பட் அதெல்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்ற விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். இதில் விரைவில் அன்பாக்சிங் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கிறோம், விழிப்புணர்வு பதிவுகளும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரம்னு ஒரு சேனல், அதில் முழுக்க முழுக்க வாஸ்து பற்றி போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கல, பட் சிவகாசியிலேருந்து ஒரு வாஸ்து நிபுணர் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் எப்பப்பெல்லாம் வராரோ அப்பப்பெல்லாம் ஷூட் பண்ணி இதை வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், லைஃப் ஸ்டைல் தமிழில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட்ஸு. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் ஒரு ராகவி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்போ அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதவே இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு தான் பார்க்குறோம். அப்புறம் டெக் படிஸ் வந்து டெக் பாஸோட வளர்ச்சியை பார்த்துட்டு டெக்னாலஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கிறத உணர்ந்து, இன்னொன்று எங்களுக்கு ஏற்கனவே டெக் பாஸ் இருக்கிறதுனால நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட டச்சில் இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கையில் தான் டெக் படிஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஈஸியாக வி கேன் கனெக்ட் வித் பிராண்ட்ஸ்ன்றதுனால. ஸோ டெக் படிஸுமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, நிறைய பிராண்ட் டீல்ஸ் வந்து டெக் படிஸ்க்கும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெக் படிஸ் வந்து முருகேஷ் வந்து ரன் பண்ணுறாரு, முருகேஷ் தான் நம்ம சேனல் பார்ட்னர், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த அடடா கிரியேட்டர்ஸ்வே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முருகேஷை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், அவர் தான் ஆப்ரேஷனை பார்த்துக்கிறாரு. ஸோ டெக் படிஸ் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும், அவரோட நரேஷன் த வே ஹி ப்ரெசன்ஸ் டு த பாயிண்டாக பேசுவார். அப்புறம் ஆப்வியஸாக அடடா கிரியேட்டர்ஸ் இருக்குது, அடடா கிரியேட்டர்ஸில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்காக நான் நிறைய மெனக்கட்டுறதே கிடையாது. சொல்லப்போனால் எங்கள் மற்ற சேனலுக்கு போடுற எஃபர்ட் கூட நான் அடடா கிரியேட்டர்ஸில் போட்டதில்லை, பட் அதுதான் இதோட பியூட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா மனசுலேருந்து யதார்த்தமாக பட்டதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது, சும்மா மேக்கப் பண்ணாமல் மக்களுக்கு அதிக பேருக்கு கனெக்ட் பண்ணணும்னு இல்லாமல் இதில் முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையாகவே இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் முருகேஷும் அப்பப்போ அவருடைய எக்ஸ்பர்டைஸையும் இதில் இந்த
அடடா கிரியேட்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஜல புல்லட் ஜங் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், இதுவும் நாங்கள் விலைக்கு வாங்கின ஒரு யூடியூப் சேனலாக நேம் மாற்றி வச்சுருக்கிறோம். நேம் மாற்றி வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போகுது. இது என்னென்னா மூவி ரிவ்யூ பட் புது படங்கள் கிடையாது, ரொம்ப பழைய பட் சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள், இல்லை ஒரு மொக்க ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை கலாய்க்கக்கூடிய சில படங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு ரிலாக்ஸ்டு ரிவ்யூ இதில் இருக்கோம். சும்மா ஃபஸ்ட் நாள் படத்தை கூட அரைக்குறையாக ஒழுங்காக பார்க்காம படம் ஒழுங்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ கொடுக்குற ஒரு இது பண்ணுறது இல்லை. சொல்லப்போனால் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப பாப்புலரான படங்களை பற்றியெல்லாம் கூட இதில் பேசுகிறாங்க. ஜலபுலஜங் சான்ஸ் இருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டோரி, பிஸ்னஸ் ஸ்டோரியில் நம்ம முழுக்க முழுக்க பிஸ்னஸ்களை ஃபியூச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது பிஸ்னஸ் புதுமையாக இருக்குது இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபியூச்சர் பண்ணுறோம். இந்த சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக ஒர 5000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இப்போ போயிடுச்சு. இது வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டியாக தான் பார்க்குறோம். இப்போ உங்கள் பிஸ்னஸை ஃபியூச்சர் பண்ணணுன்னாலும் என்னை அப்ரோச் பண்ணுங்கள். முடிஞ்சால் மதுரைக்கு வரப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், இல்லை நாங்கள் அந்த சைடு வரப்பையும் உங்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணி இதில் போடுறோம். நாட் ஓன்லி இன்டர்வியூ, உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோவையும் நாங்கள் காட்டணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா சும்மா இது வந்து பேசுகிற ஒரு சேனல், அடடா கிரியேட்டர்ஸ் மாதிரி பேசுகிற ஒரு சேனலாக இல்லாமல் மக்கள் நிறையா விஷுவலாக பார்த்தும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை பிஸ்னஸ் ஸ்டோரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லர் ப்ரோ, டெய்லர் ப்ரோ பல யூடியூப் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு டெய்லர், பொதுவாக நம்ம டெய்லர்னா என்ன தோணும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டெய்லர் இருப்பாங்க, அவங்க எப்பொழுதுமே வந்து துணி தச்சுக்கிட்டே பிஸியாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது துணி தைக்க கொடுத்தோம்னா அதை போய் திருப்பி கேட்டோம்னா முடிச்சிருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. எப்போ போனாலும் நாளைக்கு வாங்க, நாளானிக்கு வாங்க, இல்லை 1 மந்த் கழிச்சு வாங்க, இன்னும் தைக்கலைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெய்லர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த அந்த மாதிரி டெய்லர்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய திறமையை அவங்க அந்த ஒரு தெருவில் அளவுலே சுருக்கிக்காமல் உலக அளவில் விரிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லர் ப்ரோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 40 டேஸ்க்குள்ளே மோர் தென் 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குமிஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் இதை அதிக பேர் ஃபாலோ பண்ணுறாங்க டெய்லர் ப்ரோ சேனலை. நல்ல ஒரு ரெவன்யூவும் தந்துட்டு இருக்கு இந்த டெய்லர் ப்ரோ சேனல்லேருந்து. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒர்க்கு சின்னதோ பெருசோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லா ஷேர் பண்ணுறது மூலமாக மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், நம்மளுக்கும் அது ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தரும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ வேலை சிறுசு பெருசுன்னெலாம் கிடையாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு கூட திங்க் பண்ண முடியாது. ஏன்னா சமைச்சு சம்பாதிக்கலாம், இல்லை டெய்லரிங் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கலான்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் மட்டுமே ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க மீடியா மூலமாக. பட்டு இப்போ வந்து மீடியான்றது வந்து பப்ளிக்கு ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் சின்ன சின்ன திறமையாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டான விதத்தில் வெளிப்படுத்துகிறப்ப அதுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெய்லர் ப்ரோ தான். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த டெய்லர் ப்ரோ இதில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து பர்சனலாக சில சேனல்ஸ்லலாம் அவங்களோட நலனுக்காக சில விஷயங்களை கொடுமைப்படுத்துறது, சில விஷயங்களை தேவையில்லாமல் ஊதி பெருசாக்குறது, சில விஷயங்களை காசிப்பாக்குறது அப்படின்னு பண்ணுற சேனல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு மத்தியில் இது வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு சேனலை தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கலை, தையல்ன்றது ஒரு கலை, அந்த கலையை கற்றுத்தராங்க. அந்த கற்றுத்தரது மூலமாக யாருக்குமே எந்த ஹார்மும் கிடையாது. ஒரு பக்கம் கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கற்றுத்தரவங்க இருக்கிறாங்க, அண்ட் போத் ஆர் பெனிஃபிட்டிங். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் யாருக்கும் மஞ்சம், இதுதான் நம்மளோட கடைசி சேனல். இது வந்து நாங்கள் ரீசெண்டாக விலைக்கு வாங்கின ஒரு யூடியூப் சேனல் தான். இதுக்கு முன்னாடி அதில் வந்து நிறைய ப்ராங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் ஸ்ட்ரிக்டாக கன்வே பண்ணது என்னென்னா, ப்ராங்க்ன்றது இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ப்ராங்க்ன்றது வந்து மக்களை நியூசன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களே அவங்களோட யதார்த்தமான அந்த ரியாக்ஷன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராங்காக தான் இருக்கணும். ஸோ ரியாக்ஷன்ஸை பதிவு பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக இல்லை ஒரு ஹியூமனிட்டியை வெளிப்படுத்துகிற ஒரு ப்ராங்காக இருக்கணும். சும்மா ஒரு நியூசன்ஸ் ப்ராங்காக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் இப்போ முன் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சேனலில் ப்ராங்க்ஸ்ன்னு போட்டால் அது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸ் பண்ணுறாங்க, என்டர்டெய்னிங்கான கான்செப்ட்ஸ் வீடியோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பிரேக் அவுட் இன்னும் கிடைக்கல, பட்டு விரைவில் கிடச்சிரும். ஏன்னா அவ்வளோ திறமசாலிகள் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சேனலுக்குன்னே ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சதீஷ், கோபி, கோகுல், விஷ்ணு, விக்னேஷ், ராஜேஷ்,
இந்த மாதிரி பல பேர் இதுக்காக ஒர்க் பண்ண டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த சினிமா திறமையை இதில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ சந்தர்ப்பம் இருந்தால் பாருங்கள், டெஃபினட்டாக இட் வில் பி ஒர்த் யுவர் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே எங்களோட யூடியூப் சேனல் தான், அதை பற்றிய ஒரு ஓவர்வியூ தான் இப்போ பார்த்தீங்க. இது இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜஸும் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் யூடியூப் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் சில ஃபேஸ்புக் பேஜஸும் நம்ம வச்சுருக்கிறோம், லைக் அமேசிங் வீடியோஸ் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ். இதுக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க ஃபாலோயர்ஸ் ஃபேஸ்புக்கில். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேஸ்புக் பேஜ் வித் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் எங்கள் கிட்டே இருக்கிறது. அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வேறு என்ன, சத்குரு ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜும் வச்சுருக்கோம். சத்குரு ஆர்மின்றது வந்து ஆக்சுவலாக ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற சத்குரு, அவர் வந்து பல கிளாரிட்டியான விஷயங்கள் தந்திருக்கிறாரு. அவர் ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பல விதமாக அவரை வந்து குற்றம் சாட்டியும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரால் பயனடைஞ்ச மக்கள் ரொம்ப அதிகம். குற்றம் சாட்டுறவங்க எல்லாமே அங்கே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட பார்த்தது கிடையாது, சும்மா அவரை பற்றி ஒரு தவறான இதை பரப்பி விடுறத ஜஸ்ட் நம்பிட்டு சும்மா மத அடிப்படையில் அவரை வந்து பாகுபடுத்திட்டு அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உண்மையிலே ஈஷா யோகா மையம் ப்ளஸ் சத்குரு அப்படின்றவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை வேர்ல்டுக்கே கிடச்ச வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்குறேன். என் வாழ்க்கை பர்சனலாக என் வாழ்க்கை மேம்பட்டிருக்கு. அதுக்காக அந்த ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு சிந்தனைகள்லாம் போகணுன்றதுக்காக இந்த சத்குரு ஆர்மி ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாமே எங்களோட யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ். ஸோ நவ் யூ நோ பெட்டர் அபவுட் அடடா கிரியேட்டர்ஸ். சரி இதுதானா அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறைய பேர் அடடா கிரியேட்டர்ஸ்கிட்ட கனெக்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது, இன்டைரக்டாக நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எங்களால் போட முடில, சொன்னாலும் அது வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அதனால் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இட் வில் கிவ் யூ அன் ஐடியா அபவுட் அடடா கிரியேட்டர்ஸ். இது இல்லாமல் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் கூட டைப் வச்சு அவங்களுக்கும் எப்படி இந்த சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக சோஷியல் மீடியா மூலமாக அவங்களுடைய கண்டென்ட்டை மக்களுக்கு பயனுள்ள வகையில் எடுத்துகிட்டு போகிற விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே அடடா கிரியேட்டர்ஸில் ஒரு பார்ட்டாக வரணுன்னாலும் காண்டாக்ட் அட் அடடா கிரியேட்டர்ஸ்க்கு மெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.